ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரத்தினுடைய ராசி பலன் ஜனவரி மாதம் 11 தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 17 தேதி வரைக்கும் இந்த வாரத்திற்கான ராசி 12 ராசிகளுக்கும் என்ன விதமான பலன்கள், என்ன பரிகாரங்கள் பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் மிகவும் சந்தோஷம் மற்றும் குதூகலம் இருக்கக்கூடிய வாரம். இருந்தாலும் அலுவலகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும். இந்த வாரத்தில் 12 மற்றும் 13 ஆகிய இரு நாட்களும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெளியூர் பிரயாணம் மேற்கொள்பவர்கள் மற்றும் அலுவலக விஷயமாக அலைச்சல்கள் அதிகம் இருப்பவர்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனத்துடன் இருக்க வேண்டும். இந்த வாரம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வியாழன் மற்றும் வெள்ளி மிகவும் அனுகூலமான தினங்களாக இருக்கும். எண்ணிய காரியங்கள் கைகூடுவதும் மற்றும் பண பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு நல்ல தகவல்கள் வருவதற்கும் வியாழன் மற்றும் வெள்ளி உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைகிறது. இந்த வாரம் பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு வாரத்தின் இறுதி, அதாவது வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களும் அனுகூல தினமாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உட்கார்ந்து பேசுவதற்கும் நல்ல முடிவுகளை எடுப்பதற்கும் இந்த வாரத்தினுடைய இறுதி பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூல தினமாக அமைகிறது. இந்த வாரம் மேஷராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், 12 தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை தினத்தன்று முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டு முடிந்தவரை அன்னதானம் மேற்கொள்வது நல்லது. கோஷாலா சென்று பசுமாடுகளுக்கு தீவனங்கள் வாங்கி கொடுப்பதோ அல்லது வாழைப்பழம், அகத்திக்கீரை போன்றவைகளை பசுமாடுகளுக்கு தானமாக கொடுப்பதோ இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாகும். ரிஷபராசி நேயர்கள், ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பம் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை சந்திராஷ்டம தினங்களாக அமைவதனால் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. வாரத்தின் இறுதி தை திருநாளாக பொங்கல் திருநாளோடு குடும்பத்துடன் குதூகலத்துடனும் சந்தோஷத்துடனும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் பணவரவு திருப்தியாக இருக்கும். புதிய தொழில் முயற்சி மற்றும் பிரயாணங்கள் இது அனைத்தும் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கக்கூடும். இந்த வாரத்தில் ரிஷபராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய தினங்கள் புதன் மற்றும் வியாழக்கிழமை. இந்த வாரத்தில் ரோகிணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டியது திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை. இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களில், அதாவது வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்களிலும் விநாயகப் பெருமான் ஆலயத்திற்கு சென்று அருகம்புல் அர்ச்சனை செய்து கொண்டால் ரிஷபராசி நேயர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். சனிக்கிழமை அன்று விநாயகப் பெருமானுக்கு பச்சரிசி மற்றும் வெல்லமும் தானம் செய்தால் கூடுதல் நல்ல பலன்கள் கிடைக்கும். மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் வந்து மிகவும் ஒரு திருப்தி சந்தோஷம் இருக்கும். வியாழன், வெள்ளி, சனி ஆகிய நாட்களில் இந்த வாரத்தின் மத்தியில் மிதுன ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் அமாவாசை தினத்தன்று 12 தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை தினத்தன்று சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று பச்சரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்வது உங்களுக்கு இந்த சந்திராஷ்டம தினத்தில் மன அழுத்தங்களை போக்கும். திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் முக்கிய முடிவுகளை எடுத்து நீங்கள் முக்கிய நபர்களை சந்திப்பதோ இல்லை அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளில் ஈடுபடுவதோ திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் மேற்கொள்ளலாம். இந்த வாரம் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு சற்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உடல் உஷ்ணத்தினால் உங்களுக்கு அல்சர் மற்றும் கட்டிகள் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தோல் சம்பந்தப்பட்ட வியாதி இருப்பவர்கள் இந்த வாரத்தில் தை திருநாள், அதாவது தை மாதம் 1 தேதி ஜனவரி 14 தேதி பொங்கல் அன்று பசுமாடுக்கு அல்லது மாட்டுப்பொங்கல் அன்று பசுமாடுகளுக்கு ஏதாவது தானம் செய்வது நல்லது. இந்த வாரம் மிதுன ராசி நேயர்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். கடகராசி நேயர்கள், கடகராசி நேயர்களுக்கு வாரத்தின் இறுதியில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் வாரத்தின் ஆரம்பம், அதாவது திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த குடும்பங்கள் இந்த தை திருநாளன்று ஒன்று கூடுவது மனதிற்கு திருப்தியை தரும்.
சகோதர சகோதரிகளிடையே மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கும், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சகோதர சகோதரிகள் இடத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் கடகராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தின் முக்கியமான பங்காகும். இந்த வாரம் கடகராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமானது திங்கட்கிழமை சிவன் ஆலயத்திற்கு சென்று வில்வர்ச்சனை செய்து வருவது நல்லது. அதே போல சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று வெற்றிலை மாலை சாற்றுவதோ அல்லது துளசி மாலை சாற்றுவதோ உங்களுக்கு பெருத்த நன்மைகளை கொடுக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அலுவலக விஷயமாகவோ அல்லது குடும்ப ரீதியாகவோ அலைச்சல்கள் மற்றும் செலவுகளும் அதிகமாக இருக்கும். பண வரவு குறைவாகவும் அதிகமான செலவுகளும் இந்த வாரம் சிம்மராசி நேயர்களுக்கு இருக்கும். மனம் தளராமல் உழைப்பது தான் இந்த வாரத்தினுடைய தாரக மந்திரமாகும். சிம்மராசியில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரக்காரர்கள் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பெற்றோர்களிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் கவனத்துடன் பேச்சுவார்த்தைகள் நடத்துவது நல்லது. இந்த வாரம் சிம்மராசி நேயர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் புதன்கிழமை என்று மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து மற்றும் மகாவிஷ்ணுவிற்கு துளசி அர்ச்சனை செய்து வந்தால் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரம் சகோதர சகோதரிகள் மற்றும் பெற்றோர்களிடத்தில் சிறு மன குறைபாடுகளும் வாக்குவாதங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்கள் எச்சரிக்கையுடனும் மற்றும் பண விவகாரங்களில் பிரச்சனைகள் இல்லாமலும் உங்களை பார்த்து கொள்ளவும். புதிய கடன் முயற்சிகள் மற்றும் புதிய கடன்கள் வாங்குவது போன்றவை ஒத்தி போடுவது நல்லது. கன்னிராசி நேயர்கள் திங்கக்கிழமை அன்று கூடாரவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பாவை பாசுரத்தை படித்து ஆண்டாளை பிரார்த்தனை செய்து சர்க்கரை பொங்கல் மற்றும் பாயசம் நிவேதனம் செய்து இல்லங்களில் பிரார்த்தனை செய்யலாம். திருமணம் ஆகாத பெண்களுக்கு, குறிப்பாக பிரிந்திருந்த தம்பதிகளுக்கு இந்த பரிகாரத்தை திங்கக்கிழமை செய்யும் பொழுது குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையும் சுப காரியங்களும் ஏற்படும். துலாம் ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரத்தில் புதுவிதமான பிரச்சனைகள், புதிய நண்பர்களாலும் புதிய உறவினர்களாலும் சற்று தலைவலிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய இந்த நாட்களில் நீங்கள் அதிகமான வாக்குவாதங்களில் ஈடுபடாமலும் மற்றும் பொது வாழ்க்கையில் ஈடுபடாமலும் இருப்பது நல்லது. சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து செவ்வாய்க்கிழமை அமாவாசை தினத்தில் நரசிம்மரை பிரார்த்தனை செய்வது துலாம் ராசி நேயர்களுக்கு நல்லது. இந்த வாரம் துலாம் ராசி நேயர்களுக்கு வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி மற்றும் சந்தோஷத்தை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் குழப்பங்கள் இல்லாமல் தெளிவான வாரமாக இருக்கும். பலவிதமான தொழில் முயற்சிகள் உங்களுக்கு கைகூடக்கூடிய தருணம் இதுவே. இந்த வாரத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரமுகர்கள் மற்றும் அரசாங்கத்தில் நீங்கள் கேட்ட உதவிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். கேட்டை மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்ததை விட பல மடங்கு உங்களுடைய காரியம் சித்தியாகி நல்ல ஒரு சந்தோஷமான தினத்தை நீங்கள் எதிர்கொள்ளலாம். இந்த வாரம் விசாக நட்சத்திரக்காரர்கள் புதன்கிழமை அன்று மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்தாலும் நல்லது. திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் அன்னதானங்கள் மேற்கொண்டால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு மனதளவில் குழப்பங்கள் குறைந்து தெளிவான சிந்தனையுடன் இருப்பீர்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே திருப்தி, சந்தோஷம் மற்றும் குடும்பத்தில் ஒரு மன நிம்மதியுடன் இருக்கக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் இறுதியில், அதாவது வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் உங்களுக்கு தெரிந்தவர்களோ அல்லது உறவினர்களின் வருகையோ உங்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும். பண பிரச்சனைகள் குறைந்து மன நிம்மதியுடன் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது. திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் ஈஸ்வரனை பிரார்த்தனை செய்து சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் அர்ச்சனை செய்து திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த பிரார்த்தனைகளை முறையே செய்தால் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். மகர ராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தினம். திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும்.
வீடு வாங்க எண்ணம் இருப்பவர்கள் மற்றும் வீடு பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு விடுபடுவதற்கு திங்கக்கிழமை வாஸ்து நாளாக இருப்பதனால் திங்கக்கிழமை வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானை வணங்கி முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் மகர ராசி நேயர்களுக்கு வீடு பிரச்சனைகள் தீரும். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரம் வந்து உறவினர்களின் வருகை அதிகரித்து செலவுகளும் அதிகமாக இருக்கும். நண்பர்களின் வருகை மற்றும் உறவினர்களின் வருகை மனதிற்கு திருப்தி தருவது மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய வேலை பலுவினால் மனசோர்வு நீங்கி சந்தோஷங்கள் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சுமை அதிகரிக்கும். அவிட்டம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த செலவுகள் சுப செலவுகளாகவே இருக்கும். வாரத்தின் மத்தியில் அதாவது புதன் வியாழன் வெள்ளி ஆகிய மூன்று நாட்கள் உங்களுக்கு சாதகமான தினங்களாக அமையக்கூடும். கும்பராசி நேயர்கள் திங்கக்கிழமை அன்று ஆண்டாளை தரிசனம் செய்து மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்தால் இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷம் திருப்தி மற்றும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளினால் உங்களுக்கு சந்தோஷம் வருவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான தினங்களாக அமையக்கூடும். இந்த வாரத்தில் தை திருநாள் பொங்கலின் பொழுது உறவினர்களின் வருகை உங்களுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வதற்கான காரண காரியங்களும் இடம்பெறக்கூடும். மீனராசி நேயர்கள் இந்த வாரம் வணங்க வேண்டிய தெய்வம் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் ஈஸ்வரனை பிரார்த்தனை செய்து சிவன் கோவிலுக்கு சென்று பச்சரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்தால் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடுவது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் நல்ல சுப காரியங்களும் ஏற்பாடாகும். 12 ராசி நேயர்களுக்கும் இந்த வாரம் தை திருநாள் பொங்கல் வருவதனால் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் கூறி நம் ஆன்மீக உலா நேயர்களுக்கு இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள். 12 ராசி நேயர்களுக்கும் இந்த வாரம் பகவானின் அனுகிரகத்தோடு நவகிரகங்களின் துணையோடு நல்ல செழிப்பான வாரமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.